பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி, பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். ஆபத்து நாளில் பதில் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு ஆபத்தில் பதில் கொடுத்தாராம். ஏன்னா போன செய்தியில் நீங்கள் கேட்டிருப்பீங்க, இருந்தாலும் உங்களுக்கு மறுபடியும் அதை நினைவில் வைத்துக் கொள்வதற்காக ஆதியாகமம் 35:3 யாக்கோபு சொன்ன ஒரு வார்த்தை உண்டு. எழுந்திருங்க, நாம் இங்கே போவோம், பெத்தேலுக்கு போவோம். காரணம் என்ன, எதுக்காக போகணும், அங்கே ஒரு காரணத்தை சொல்கிறாரு. எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில், நிச்சயமா சொல்றேன், ஆபத்துல ஆண்டவர் கைவிடுறவர் அல்ல. ஆபத்தில் அவரை நோக்கி கூப்பிட்டா மறு உத்தரவு கொடுப்பார். அநேக நேரங்களில் நாம நினைக்கிறோம், ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்கலையே, பதில் கொடுக்கலையே. நாம கூப்பிடுறோம், அன்னைக்கு ஒருத்தர்கிட்ட கேட்டேன், எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுங்க, டைம் இருந்தா 2 நிமிஷம், இல்லைன்னா ஒரு 1/2 நிமிஷம், 1 நிமிஷம், அப்புறம் எப்படி பதில் கொடுப்பார். ஆண்டவரோட நாம் ஐக்கியப்பட்டு டெய்லி ஆண்டவரே எல் காரியத்தை வாய்க்க செய்யும், ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது தான், ஐயா வேதத்தில் பாருங்க, ஓயாமல் போய் ஒரு பெண் தொந்தரவு செய்தாள் ஒரு மனிதனை, ஆண்டவர் உடனே அவனுக்கு பதில் கொடுத்த காரியத்தை ஓமையாக எழுதியிருக்கிறார். உடைய வேதாகமத்தை தயவு செய்து, ஜபத்தில் பதில் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்க, உங்கள் வேதாகமத்தை லூக்கா எழுதின சுவிசேஷத்திற்கு 18 எங்கிருந்தாலும் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 18:1 மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அதை எல்லாரும் தேடி கையில் எடுத்துக்கிட்டு, அப்படி எடுக்கிற வரைக்கும் என்னோட சேர்ந்து பாடுங்களா. அல்லேலூயா, கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிட காத்திடும் பரமனின் பரல்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிட காத்திடும் பரமனின் கரல்களை நாம் பற்றிக் கொள்வோம். உண்மை வழி நடந்திடும் புத்தமனு கெல்லும் கத்துத்தோடை, உண்மை வழி நடந்திடும் புத்தமனு கெல்லும் கத்துத்தோடை, கண்கள் அவன் மீது கருத்தாய் காத்திடுவார்கள், அவன் மீது வைத்திடுவார் கருத்தாய் காத்திடுவார். கத்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிட காத்திடும் பரமனில் கதங்களை பற்றி. தேவன் பில் செல்லுவோ, தீப மொழி தனடைவோ, தீப தேவன் பில் செல்லுவோ, தீப மொழி தன கண்டடைவோ,
பதத்தில் காவிருள் நீங்கிடவே, பதத்தில் காவிருள் நீங்கிடவே, வாசமதானம் தங்கும் பதத்தில் காவிருள் நீங்கிடவே, வாசமதானம் தங்கும் கத்தனை கட்டிடும் தவறவனின் கதல்களை நாம் பற்றிக் கொள்வோம், கைவிடா காத்திடும் தவறவனின் கதல்களை நாம் பற்றிக் கொள்வோம். எல்லாம் எடுத்திருப்பீங்க. லூக்கா 18:1 சோர்ந்து போகாமல். நல்ல கவனிங்க, ஜபம் பண்றீங்க ஆனா சோர்ந்து போயிடக்கூடாது. ஏன்னா ஜபத்துல ஒரு நம்பிக்கை வேணும். என்ன நம்பிக்கை? கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னவர் நிச்சயமா என்ன செய்வார்? தருவார். கொஞ்சம் காலம் தாழ்த்தலாம். ஏன்னா யாக்கோபுக்கு திரும்ப கொண்டு வந்து சேர்ப்பேனார். அவர் சேர்க்கும் போது, அவர் பார்க்கும் போது 28 போன 35 அதிகாரம் 7 அதிகாரம் அதுக்குள்ள எத்தனை காரியங்கள் நடந்திருக்கு. அத்தனை காரியம் நடக்கிற வரைக்கும் அவனுக்கு பதில் கிடைச்சா? கிடைச்சிச்சு. பாதுகாப்பு கிடைச்சிச்சு, இருக்க இடம் கிடச்சி, லாபான் வீட்டில் என்னென்ன பண்ணணுமோ, ஏன்னா ஒன்றும் இல்லை, ஒன்றுக்கு 2 இல்லை 2 4 எல்லாம் இருந்துச்சு. ஆனால் எப்போ அதை உணர்ந்தான் தெரியுமா? நான் போன வழியில் ஆண்டவர் எனக்கு தயவு காண்பித்தார். ஏன்னா அவனே சொல்கிறான், நான் எப்படி போனேன். ஆதியாகமம் 32:9-10 சொல்கிறாரு, நான் வெறும் கையும் கோலுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், 2 பரிபாலங்களை உடையவனானேன். தேவரீர் அடியேனுக்கு காண்பித்த தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனோ. ஆமா, பாத்திரம் கிடையாது, ஆனா தகுதி இல்லாத நம்மை நடத்துகிறார். நாம் அநேக நேரம் பாடுறோம், எல்லாத்துக்கும் பாடுறோம், தகுதி இல்ல அடிமை என்னை காக்கிறே, தாங்கி தாங்கி வழி நடத்தி வருகிறே, தகுதி இல்ல அடிமை என்னை காக்கிறே, தாங்கி தாங்கி வழி நடத்தி அற்புதங்கள் 1000 அன்பரேவும் கரங்களிலே, அற்புதங்கள் 1000 அன்பரேவும் கரங்களிலே, அன்பில் அன்றி என்று துதிக்கிறேன், நல்லவரே உன் நன்மைகளை விளக்கிறேன், நல்லில் அன்றி நன்றி என்று துதிக்கிறேன், நல்லவரே உன் நன்மைகளை விளக்கிறேன், நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. உணவு உடை தினம் தந்து காக்கிறேன், உண்மையான நண்பர்களை தருகிறேன், நன்மையான ஈவுகளை நாள்தோறும் தருகிற தேவன் எனக்கு அன்பானவளே. அதனால தான் தாவீது சொல்றாரு 119:38 அருமையான வார்த்தை ஒன்று இருக்கிறது. ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? 119:38 உமக்கு பயப்படுகிறதற்கு ஏற்ற உமது வாக்கை, உமது வாக்கை உமது அடியேனுக்கு உறுதிப்படுத்தும். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் நல்லவராகவும் நன்மை செய்கிறவராகவும் தான் இருக்கிறார். கொடுத்த வாக்கை நிச்சயமா என்ன செய்வார்? உறுதிப்படுத்துவார். ஆனா சில நேரம் நமக்கு நம்பிக்கை இருக்கிறது இல்லை, உடனே கிடைக்கல. ஏன்னா நம்ம வாழ்ற காலம் இன்ஸ்டன்ட் காலம். இன்ஸ்டன்ட் காலம்னா அடுப்படியில் சட்டியை போட்டுட்டு சக்தி மலா அப்படியும் ஆட்சி மலா அப்படியும் வாங்கிட்டு வர நாள். ஆகையினால உடனே நமக்கு நடந்துடணும். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, எப்போ கொடுக்கணுமோ அப்போ கொடுப்பார். அது வரைக்கும் பொறுத்திருக்கணும். எவ்வளோ கேட்டாலும் சரி, அவருக்கு அதுக்கு முந்தி தரவே மாட்டார்.
ஏன் கல்யாண வீட்டில் போய் அவருடைய தாயார் கேட்கலையா, அவங்களுக்கு ரசம் இல்லை, அப்படியா உடனே இந்த ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னா சொன்னார், இல்லையே அவர்களுக்கு ரசம் இல்லைன்னார். அவர் சொன்னார், உனக்கு எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் என்ன செய்யணும், வரணும் ஐயா, ஏற்ற காலம் வரும் வரைக்கும் அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கியிருக்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது. அழ ஒரு காலம் இருந்தால் நகைக்க ஒரு காலம், கொல்ல ஒரு காலம் இருந்தால் குணமாக்க ஒரு காலம், சேர்க்க ஒரு காலம் இருந்தால் செலவழிக்க ஒரு காலம், புலம்ப ஒரு காலம் இருந்தால் நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. அனுபவபூர்வமாக அது அறிஞ்சாதான் தெரியும். ஆபத்தில் கூப்பிட்டா நிச்சயமாக பதில் கொடுப்பார். நாம் உடனே கிடைக்கல சோர்ந்து போயிடுறோம். ஒரு பெண்ணை பாருங்க, இந்த பெண் ஐயா ஒரு ஏழை விதவை தாய், அவளுக்கு நியாயம் சொல்கிறதுக்கு கூட யாருமே இல்லை, ஏன்னா இந்த வேதத்தில் எழுதியிருக்க தான் நமக்கு வெளிச்சம். அந்த ஊர்லேயே அவள் ஒரு ஏழை விதவை தாய், அவளுக்கு சொந்தமோ பந்தமோ உறவுகளோ இருந்ததாக இந்த வேதத்தில் எழுதப்படலை. அந்த ஏழை விதவை தாய் சோர்ந்து போகாமல் ஒரு காரியத்தை சொன்னாலாம், அதை இங்கே ஓமை எழுதியிருக்கார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். எப்பொழுதும் சோர்ந்து போயிடக்கூடாது, நாம் சோர்ந்து போகாமல் அதில் ஜபம் பண்ணணும். அன்றைக்கு யாக்கோபு விட்டுட்டு போனோடனே ஐயோ படுத்திருக்கோமே எப்படி நடக்க போகிறோம் பயந்தா இருந்தா, இல்லைங்க வந்த அலுப்பில் என்ன நடந்ததுனே தெரியாது. அவனுக்கு வந்து ஆபத்து சொல்லப்போனால் யாரால, அவனால தான் நான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா, அப்பாவை ஏமாற்றி அண்ணனை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பிடுங்கி வச்சான், ஆனால் வாழ முடிஞ்சா? அநேக நேரங்களில் குறுக்கு வழியில் ஏதாவது அதை எதை சேர்த்து வச்சுருந்தீங்களாலும் நிச்சயமாக அது நம்மகிட்ட என்ன செய்யாது, நிற்காது. குறுக்கு வழியில் வர்ற ஆசீர்வாதம் எப்படி வந்துச்சோ அப்படியே என்ன செய்யும், போயிடும். இவனால் அனுபவிக்க முடிஞ்சா, ஏமாற்றி தகப்பனை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றான், அண்ணனை ஏமாற்றி சிரேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றான் இல்லையா. ஆனால் அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தான் என்னது, ஒரு வீட்டில் அஞ்சு பிள்ளை இருக்குன்னா அஞ்சு ஆறு பங்கு வச்சு அந்த பிள்ளைக்கு எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு பங்கு உண்டு. ஆனால் அந்த பங்கை பெற்றவன் அனுபவிக்க முடிஞ்சா, ஓடுனா, எங்கே ஓடுனா, எங்கே போகிறதுனே தெரியாமல் ஓடுனா. அப்படி இருந்த யாக்கோபை காத்தார். 20 வருஷம் கழித்து அவன் நினச்சி பார்க்குறான், அவர் என்னை நடத்தி வந்த பாதைகள் எப்படிப்பட்டது, நான் போய் அவருக்கு ஒரு பொருத்தனை செய்யணும். எனக்கு கண்பானவர்களே, நன்றி உணர்வு என்பது மனிதனுக்கு வேணும், ஆண்டவர் நிச்சயமாக நாம் செய்வார். அந்த நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. நம்பிக்கையில் சொன்னால் இன்றைக்கு 1ஆம் தேதி சம்பளம் வாங்கணும், 30ஆம் தேதி வரைக்கும் வேலை பார்க்கணும், அதுக்கு யார் கேரண்டி? 30ஆம் தேதி வேலை பார்த்தா தான் 30 முடிஞ்சப்பறம் தான் சம்பளம் என்ன செய்யும் வரும். நான் முதலே போய் இல்லை, நாளைக்கு இருந்தாலும் இருப்பேன் இல்லாட்டாலும் போயிடுவேன், சம்பளம் கொடுக்கணும்னா யார் கொடுப்பா? ஆண்டவர் ஏற்ற காலத்தில் நிச்சயமாக தருவார். நாம் சோர்ந்து போயிடக்கூடாது. அகதங்கி ஒரு ஓமையை சொன்னார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க எந்த சூழ்நிலையிலும். ஏன்னா அவர் யார், நாம் அடிக்கடி பாடுவோம், என்ன பாடுவோம், ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் பாதி தந்தருளும், ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்யோ. ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். இடைவிடாமல் ஜெபம் செய்ய இடையுறல் நீக்கிவிடும்,
பிழைப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போ. ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம் சட்டம் ஜெபமி ஜீவன் ஜெபம் செய்யோ ஜீவிகத்தேது இதுவே சட்டம். ஊக்கமுடனே ஓர் மூக்கமா வாக்கு தத்தை பற்றி கொண்டு நோக்க முடியே கேட்கும்படிக்கு கிருபை செய்யோ. ஊக்கத்தோட ஒருமனப்பட்டு கேட்கணும், சோர்ந்து போயிடக்கூடாது. ஏன்னா அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை. ஏசாயா இளைப்படைவதும் இல்லை 40:28. அவர் சோர்ந்து போவதும் இல்லை இளைப்படைவதும் இல்லை. இளைஞர்கள் இளைப்படைவார்கள், வாலிபர்கள் இடறி விழுவார்கள். கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ ஆமா நிச்சயமா அந்த புது பலன் அடைவோம்னா காத்திருக்கணும். ஆபத்தில் சோர்ந்து போயிடக்கூடாது. சிலர் பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்துட்டு ஓட ஆரம்பிச்சிடாங்க, ஊரை விட்டேலாம் ஓடுவாங்க. எங்கே ஓடினாலும் அந்த பிரச்சனை கூடத்தான் ஓடி வரும். நம்ம எவ்வளோ வேகமாக போகிறோமோ அவ்வளோ தக்க அந்த பிரச்சனை நம்மளை சுற்றிக்கிட்டு தான் இருக்கும். எந்த இடத்துக்கு ஓடி போனாலும் தீர போகிறதில்லைங்க. ஒரே ஒருவர் தீர்க்கிறதுக்கு யார், அவர்கிட்ட தான் போகணும். எங்கே ஓடுவேன் உம்மை விட்டு எங்கே ஓடுவேன், எங்கே போனாலும் அந்த பிரச்சனை தீராது, அவர்கிட்ட தாங்க வரணும். சோர்ந்து போயிடக்கூடாது. எனக்கு கண்மலை யாக்கோபு தான் தான் தவறு பண்ணான். ஏன்னா அப்பாவை ஏமாத்தின அம்மா சொன்னான், அடே உங்கள் அப்பாவுக்கு சமையல் பண்ணி தரேன் கொண்டுட்டு போய் உங்கள் அண்ணன்னு சொல்லி ஆசீர்வாதத்தை வாங்கிடு. இது எத்தனை முறையோ நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆனால் நீங்கள் நினைப்பீங்க இதையான் சொல்கிறாரு. இன்றைக்கி எத்தனை பேருக்கு வருங்கால சந்ததி இன்னைக்கு அறிய வேணும். வேதத்தை அறியாமல் இன்னைக்கு எத்தனை பேரும் ஒரு நேரம் கேட்டது அடுத்த நேரம் மறந்துடுறவங்க எத்தனை பேர். யாக்கோபு ஏசா ரெண்டு பேர் ஈசாக்குக்கு பிள்ளைய. ஈசாக்கு முதிர் வயது காலத்தில் ஆசீர்வதிக்கணும். அவங்ககிட்ட சொன்னான், எப்பா நீங்கள் போய் அவன் வேட்டையாடி ஏதாவது ஒன்று கொண்டு வாங்க என்னை பிடிக்கிற மாதிரி, நான் உங்களை மனமார ஆசீர்வதிக்க போகிறேன்னா. வயசான காலத்தில் ஆசீர்வதிக்கிறதுக்கு உடனே ஏசா என்ன பண்ணிட்டாரு, அவருடைய அம்பரா துணியும் வில்லை எடுத்துக்கிட்டு என்ன செஞ்சிட்டாரு, உடனே புறப்பட்டு போயிட்டார். ஆனால் இங்கே யாக்கோபு அம்மா பார்த்தா, மந்தையில் போய் உன்னை பிடிச்சிட்டு வா, உங்கள் அப்பா எப்படி சாப்பிடுவார்னு எனக்கு தெரியும், சமையல் பண்ணித்தானேன், போய் ஆசீர்வாதத்தை வாங்கிடும். அவன் கேட்டான், என்னை தடை பார்த்தா நான் குற்றவாளி ஆயிடுவனே, சவிச்சு விடுவாரே ஆசீர்வதிக்க போலா, பரவாயில்ல உன் மேலே வர்ற சாபம் என் மேலே வரட்டும், நான் சொல்கிறத மாத்திரம் செய்யின்னு போய் சொல்லி கொடுத்து கடைசியில் அப்பாவை ஏமாற்றி ஓடி போனதான் மிச்சம். என்ன பிரயோஜனம்? எனக்கு கண்பானவர்களே, ஆபத்தில் அவர் தான் நமக்கு உதவி செய்ய முடியும். சொன்ன அம்மா என்னைக்காவது தேடி வந்து பார்த்தாங்களா, இல்லை சொன்ன அப்பாவாவது கூப்பிட்டு விசாரித்தாரா? இல்லைங்க, அவர் திரும்பி அவனை கொண்டு வந்தார் கர்த்தர். அதனால தான் அவன் சொன்னான், ஆபத்தில் என்னோடு இருந்து எனக்கு உதவி செய்தார். இன்றைக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ஆபத்து வரும்போதும் எந்த இடத்துல இருந்தாலும் கூப்பிட்டு பாருங்க, அவர் எங்கும் இருக்கிறவர். எல்லா இடத்திலும் ஏக சக்கராதிபதி, பூமியிலும் அதன் நிறைவும் அவருடையது. அவர் கண்களுக்கு மறைவாக நாம் இந்த பூமியில் எங்கேயும் என்ன செய்ய முடியாது, போகவே முடியாது, மறந்துடக்கூடாது. இங்கே பார்க்குறோம், ஜபம் பண்ணும்போது கொஞ்சம் காலம் ஆச்சுன்னா உடனே சோர்ந்து போயிடக்கூடாது. இன்றைக்கி எங்கெங்கோ எழுதி நீங்கள் அங்கே ஜெபம் பண்ணுங்க இங்கே ஜெபம் பண்ணுங்க, நாம் ஜெபம் பண்ணுறோமா? அதைத்தான் பாருங்கள். எனக்கு அன்பானுடைய இங்கே உழவுமையை சொல்கிறார், சோர்ந்து போகாமல்
எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இயேசு அன்றைக்கு ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தார். அதே பட்டணத்துக்குள்ள ஒரு ஏழை விதவை தாயும் இருந்தாள். இந்த ஏழை விதவை தாய்க்கு அவருடைய எதிராளியோட ஒரு வழக்கு இருந்தது. இந்த வழக்கில் நியாயம் செய்கிறதுக்கு யார்கிட்ட போகணும்? நியாயாதிபதிகிட்ட போகணும். ஆனால் இந்த நியாயாதிபதியினுடைய குவாலிஃபிகேஷன் என்ன? தெய்வ பயம் அவனுக்கு கிடையாது. மனுஷரையும் என்ன செய்ய மாட்டான்? மதிக்கவே மாட்டான். இன்றைக்கு அப்படிப்பட்ட நியாயாதிபதிகள் உண்டு. தெய்வ பயமும் கிடையாது, மனுஷரை மதிக்கிறதும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நியாயாதிபதி. ஆனால் இந்த அம்மா என்ன செய்ய மாட்டாங்க, தினமும் அவன்கிட்ட போவாங்க. போய், ஐயா எனக்கு நியாயம் செய்யுங்க, எனக்கு நியாயம் செய்யுங்க, எனக்கு என் எதிராளிக்கு இருக்கிற வழக்கில் நியாயம் செய்யுங்க அப்படின்னு தினமும் கேட்பாங்க. சுற்றி இருக்கிறவங்க கூட சொல்லியிருப்பான், இவளுக்கு வேலை இல்லை, தினம் இதைத்தான். இன்னைக்கு அப்படி தானே நம்மளும் சொல்கிறாங்க. ஆமாம், ஜவான் ஜவான் ஓடுறாங்க. என்ன கிடச்சிருது? என்ன பதில் கிடச்சிருது? ஏற்ற காலம் வரும் வரைக்கும் நாம் காத்திருக்கணும். நிச்சயமாக ஒரு நாளும் இல்லை என்று சொல்லுகிறவர் அல்ல. கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும் என்று சொன்னவர். நிச்சயமாக கூப்பிடு, நான் பதில் கொடுப்பேன் சொன்னவர். நிச்சயமாக நம்ம கூப்பிடுவார், நிச்சயமாக பதில் கொடுப்பாருங்க. நாம் சோர்ந்து போயிடக்கூடாது. அந்த நியாயாதிபதி பதில் கொடுக்கலை. அவளும் தினமும் போகிறா, தினமும் போகிறா, எத்தனை வருஷம் போனால், எத்தனை நாள் போனால், எவ்வளவு காலம் ஆச்சு, இங்கே எழுதப்படலை. அப்படி இருந்த ஒரு நாள் அவள் யோசித்தான், என்ன, நான் தினம் இவளுக்கு ஒரு பதிலும் சொல்லலை, ஒரு பதில் கூட சொல்லலை, ஆனால் இவள் என்னை விடலையே, தினம் அது தொந்தரவு செய்கிறாளே, இதுக்காவது இவளுக்கு பதில் சொல்லுவேன். நானும் இயேசு சொன்னார். லூக்கா 18 7 வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில், நல்ல கவனிங்க, இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்திலே நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? நிச்சயமா என்ன செய்வார்? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று. இன்னைக்கு நான் வரும்போது ஒரு தோழி ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தார். ஊழியத்துக்கு வந்துட்டேயா, கடன் பாரம் என்னை அமுக்குது, ஐயோ ஊழியத்தை விட்டு போயிடலாமா, ஆண்டவர் எனக்கு வழி தரப்பாரா, நாமளே சந்தேகப்பட்டா எப்படி? நாம் உறுதியாக பற்றி கொள்ளணும். ஏசாயா 26:3 உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் சமாதான குறைச்சல் வர விட மாட்டார், பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வார். நாம் நம்பனும் காத்திருக்கணும். நம்ம போய் கொஞ்சம் நாமளாக இருந்தால் சோர்ந்துருப்போம், போயா தினமும் போய் கேட்டு கேட்டு ஒரு பதிலும் சொல்ல மாட்டேன்னா இந்த ஆளை போய் பார்க்குறதோட சும்மா இருக்கலாம், ஏன்னா நியாயம் கூட கிடைக்காட்டா போட்டும் அப்படிங்கிற அந்த மாதிரி தொடர்ந்து போனாங்க. ஆண்டவர் சொன்னார், அந்த அநீதமுள்ள நியாயாதிபதியை சிந்தித்து பாருங்க. அப்படிப்பட்ட நியாயாதிபதியே அவனே மனம் திரும்பி நியாயம் செய்வானானால் நீங்கள் தேடுகிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? இரக்கமுள்ளவர், மனதுருக்கமுள்ளவர், கூப்பிடும் யாவருக்கும் பதில் கொடுக்கிறவர், உண்மையாய் கூப்பிடுகிற குரலை கேட்டு விடுதலை தருகிறவர். நிச்சயம் பதில் கொடுப்பாருப்பாரா? தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. ஆனால் ஒரு வார்த்தை, நீங்களும் ஜெபிக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்களா? உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறீங்களா? மற்றவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? அநேக நேரங்களில் நமக்காக கூட நாம் ஜெபிப்போம், மற்றவர்களுக்காக ஜெபித்து பாருங்கள். யோபு 42:10 யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தான், கர்த்தரோ அவன் சிறையிருப்பை. ஆமாம், நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது மாற்றுவார். இந்த தொலைக்காட்சி பார்க்குற நீங்கள், இதை பார்வையற்ற ஊழியத்தை குறித்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம், ஒரு நாள் இந்த பார்வையற்ற மக்கள் சபையில் உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் ஒரு நேரம் உணவு கொடுக்க உதவலாம்,
ஒரு பத்து பேருக்கு ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம், ஒரு நூறு பேருக்கு ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம், கண்ணை கொடுக்க முடியாது. அது மட்டும் இல்லை, கொஞ்சம் நல்லா ஆசீர்வதிச்சிருந்தா இந்த சபைக்கு பார்வையற்ற மக்களை அழைச்சி கொண்டு வந்து விடுறதுக்கு ஒரு வாகனத்தை கூட வைக்கலாம். நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் அந்த ஆராதிக்க போயிட்டு வரும்போது அந்த ஆசீர்வாதம் உங்கள் வீட்டை தேடி நிச்சயமாக வரும். ஏன்னா ஆண்டவர் எப்பவும் கணக்கு வச்சுருப்பார், எல்லாவற்றுக்கும் கணக்கு வச்சுருக்கார். பூமிங்களை உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதுருங்க, பரலோகத்தில் சேர்த்து வைங்க, அது பலன் மிகுதியாக இருக்கும்னார். ஏழைக்கு இறங்கினா அது இறைவனுக்கு கொடுக்குற கடன் வேதம் சொல்லுது. கத்தரவங்களை ஏவினால் நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். பார்வையற்றவர் மறித்தா கூட சொந்தக்காரன் அந்த இறப்பு கூட ஈமக்கிரியை கூட வரமாட்டேன்றாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த ஈமக்கிரிக்கு எப்போ ஒன்று வச்சுருக்கணும். ஆண்டவர் அதற்கென்று சிலர் ஏற்படுத்தி தர ஜெபிங்க. அது மட்டும் இல்லை, ஐயா எப்படி நான் உங்களை தொடர்பு கொள்வது, உங்களுக்கு உதவணும்னு நினச்சா கூட எப்படி நான் தொடர்பு கொள்ள. இதில் ரெண்டு ஃபோன் நம்பர் காட்டுவாங்க, ரெண்டுலையுமே ஜிபே உண்டு ஃபோன்பே உண்டு, நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சிலர் இருப்பீங்க, ஐயா நான் மாதம் மாதம் தரலாம், எனக்கு பில்லு வேணும். நிச்சயமாக அப்படிப்பட்டவர்கள் 8438825200 இந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா அதில் பரிதிமேயு பார்வையற்றோர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னே இருக்கும். அதிலேருந்து நிச்சயமாக உங்களுக்கு வெளில உண்டு, நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். ஆனால் மறுபடியும் சொல்லுவேன், கட்டாயம் அல்ல, விசனமாய் அல்ல. உங்களுக்காக எது காரியத்துக்கு ஜெபிக்கணுமோ காலை 10 மணிக்கு மேலே சொல்லுங்கள். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் நல்ல நாளிலே. ஐயா யார் யார் எந்தெந்த இடத்துலேருந்து சோர்ந்து போய் மனமுடைந்து உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் மறு உத்தரவு கொடுத்து நியாயம் செய்யுங்க, நீதி செய்யுங்க, பதில் கொடுங்க. இந்த ஊழியத்தை தாங்குகிற ஜெபிக்கிற கொடுக்கிற எல்லா மக்களையும் நினைக்கிறேன். இந்த நாளில் பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே ஐயா பல நாட்களாய் சோர்ந்திருந்து இன்றைக்கு ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு காலையில் ஐயோ நான் மருத்துவர்கிட்ட போகிறேன் என்ன சொல்லுவாரோ என்று நினைக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல செய்திகள் கிடைக்கட்டும். இந்த ஊழியத்தை தாங்குகிற ஜெபிக்கிற கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்தி மங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின் அக்கவுண்ட் நம்பர் 5021-36431, ஐஎஃப்எஸ்சி கோட் IDIB 000B 066, இந்தியன் பேங்க், பிபி குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM Ministries மற்றும் 9442559772, Blind Ministries Augustine. உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை. 625019, தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.